சிவாலய தொண்டு. மந்தர பர்வதம், மேரு பர்வதம், இமய பர்வதம், மலைய பர்வதம், மகேந்திர பர்வதம், நிஷத பர்வதம், நீல பர்வதம் ஆகிய இப்பர்வதங்களை போன்று ஈசனுக்கு கோயில்கள் அமைப்போர் நல்ல கதி அடைவர். செங்கல்லாலும் மண்ணாலும் சிவாலயங்களை அமைப்பவரும் அமைப்பதில் உதவி செய்வோரும் உழைப்புக்கு ஊதியம் பெற்று நிர்மாண வேலையில் ஈடுபடுவோரும் ஈசன் உரையும் கைலாய வாழ்வை பெறுவர். சிவாலயங்களை தினமும் பெருக்கி குப்பையில்லாது சுத்தம் செய்தாலும் இறைவனுக்கு தேவைப்படும் சந்தனம் அரைத்து கொடுத்தாலும் பசும் சாணத்தால் மெழுகி கோலமிட்டாலும் அவர்கள் 1000 சந்திராயனம் புரிந்த பலனை அடைவார்கள். லிங்கங்களில் தானே தோன்றும் சுயம்பு லிங்கம் மிகவும் விசேஷமானதாகும். கைலாச பர்வதம், கேதாரம், பிரயாகை, சாலங்க க்ஷேத்திரம், கூற்றுவன் வணங்கும் செச்சரம், கோகர்ணம், ஆடகேஸ்வரம், நந்தீசம், அபிமுகதம் என்னும் வாரணாசி ஆகிய புண்ணிய ஸ்தலங்களிலே மரித்தோர் கிடைத்தற்கரிய முக்தி வீட்டை அடைவர். சிவக்ஷேத்திரங்களில் ஈசன் மலர் பாதங்களை நினைத்தவாறு உயிரை விடுவது மிகவும் விசேஷம். சிவாலயத்தை கண்டால் கையெடுத்து வணங்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்வதானது ஆலய தரிசனத்தால் உண்டாகும் பலனை விட இரு மடங்கு அதிக பலனை தரும். ஆலயத்துள் நுழைந்து சிவலிங்கத்தை தொழுவது ஆலய விஜயத்தை காட்டிலும் மும்மடங்கு அதிக பலனை தரும். இறைவனை குறைவர பூஜித்து அவர் தாழ் பணிந்தால் 4 மடங்கு கூடுதலான பலனை பெறுவர். அவ்விதம் இருக்க சிவக்ஷேத்திரத்தில் உயிர் துறப்போர் முக்தியடைவர் என்பதில் சந்தேகம் என்ன? சிவக்ஷேத்திரத்தில் நதியில் நீராடுவதோ ஆலயத்தின் அருகில் உள்ள தடாகத்தில் ஸ்நானம் செய்வதோ ஆலய கிணற்றில் குளிப்பதோ பிரம்மஹத்தி முதலான கொடிய பாபங்களை போக்கிவிடும். அவர்கள் இகலோக வாழ்வை முடித்த பின் கைலாயத்தை அடைவர். ஈசன் உரையும் ஆலயத்துக்கு காலை, நடுப்பகல், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் சந்தோஷமாக சென்று லிங்கத்தில் உரையும் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். அவ்விதம் தரிசிப்பவர்கள் தாங்கள் செய்த பாப கர்மங்களிலிருந்து விடுபடுவதோடு அரிய யாகங்கள் செய்த பலனையும் அடைகின்றனர். அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் செய்யும் சிவ தரிசனமும் வழிபாடும் 15 நாட்களில் செய்த அகன்றிடா பாபங்களையும் போக்கிவிடும். மாத பிறப்பன்று ஈசன் ஆலயம் சென்று அவரை தொழுபவர் 1 மாதத்தில் செய்த பாபங்களிலிருந்து விடுபட்டவராவர். உத்தராயண தட்சிணாயன காலங்களில் சிவனை வழிபடுபவர் சிவகதி அடைவர். சித்திரை மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் நீராடி இருள் செறிந்த மலர் அணி கூத்தன் உரையும் சிவலிங்க தரிசனம் செய்து அவரை வழிபடுவோர் கோடிக்கணக்கான பாபங்களை செய்திருந்தாலும் அப்பாபங்களின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதோடு கைலாய வாழ்வை அடைவர். சிவாலயத்தை வலமிருந்து இடமாக சுற்றி வருபவர் அடிக்கொரு அசுமேத யாகம் இயற்றிய பலனை பெறுவர். 6 அல்லது 50 இதழ்களுடைய தாமரை மலரை பூமியில் நவமணிகளாலோ வண்ண பொடிகளாலோ அரிசி மாவினாலோ அழகுரை எழுதி அதன் 1 இதழில் நீரணிந்தோனை உமையோடு பிரதிஷ்டித்து நறுமணம் கொண்ட மலர்களால் அர்ச்சித்து வணங்குவோர் நற்கதி அடைவர். குற்றமில்லாது பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து சிறிது காலம் இல்லற தர்மத்தை கடைபிடித்து விருப்புடன் வானப்பிரஸ்தத்தை மேற்கொண்டு பச்சர துறந்து யோகியாகி மோனமாய் உறைந்து முடிவிலா ஒன்றாகிய முதல்வனை கண்டு உள்ளம் மகிழ்ந்தோன் பிறவி நோய் அகன்று பேரின்ப வீட்டை அடைவர் என சைவ நூல்கள் சாற்றுகின்றன. தூசுகள் எதுமின்றி வடித்து எடுத்த நன்னீரில் சந்தனம் மறைத்து மனம் கமழ்ந்திட அதை குழைத்து சிவாலய சுவர்களில் கையினால் பூச வேண்டும். வடிக்காது நீரை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏனெனில் அவற்றில் உள்ள புழுக்கள் சந்தனம் மறைக்கும் போதும் குழைக்கும் போதும் கொல்லப்படும். அது ஒருபோதும் ஈசனுக்கும் உகந்ததாக ஆகாது. ஆகவே நீரை வடித்தே உபயோகிக்க வேண்டும். சாணம் கொண்டு தரையை மெழுகும் போதும்
குப்பை முதலானவற்றை நீக்க பெருக்கும் போதும், அமுது படைக்க உணவு தயாரிக்கப்படும் போதும், நீர் எடுக்கும் போதும், அர்ச்சனைக்கு வேண்டிய பத்திரங்கள் மலர்கள் பறித்திடும் போதும், சிறு சிறு ஜீவராசிகள் கொல்லப்பட ஹேது இருப்பதால் அவ்விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையே பாபம் பற்ற வழி ஏற்படும். ஒரு உயிரை கொலை செய்தால் அவர்கள் உயிரை அவ்வுயிர் கொலை செய்யும். ஆகவே ஜீவ வதை இல்லாது கவனமாக இருத்தல் வேண்டும். சிவாலயத்தில் ஒரு புழுவை கொன்றாலும் இவ்வையகத்தையே கொன்ற பாபம் சேரும். நெறி தவறிய குற்றவாளியை அரசன் கொல்வதும் யாகத்தில் மந்திரங்கள் சொல்லி பசுவை பலி கொடுப்பதும் கொலையாகாது. ஆகவே அவர்கள் கொலை குற்றம் புரிகிறார்கள் என்று இகழ்ந்தால் கொடிய நரகத்தை அடைவர். பெண்களை கொல்வது கூடாது, மறைகளின்படி நடவாது, பாஷாண்டர்களாகிவிட்டோரை பார்த்தால் அத்தோஷம் நீங்க சூரியனை தரிசிக்க வேண்டும். பாஷாண்டருடன் தொடர்பு கொள்வதை காட்டிலும் கொடிய கொலை பாவம் செய்திருதல் நன்று என்றால் அவர்கள் நீசத்தன்மை நன்கு விளங்கும்.